என்னவாகும், தன்னுடைய முடிவு என்னாகும், நல்ல முடிவாக ஆசுமா கெட்ட முடிவாக ஆசுமா என்று பயந்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், வணக்கங்கள் என்பது, வழிபடுதல், இபாதத்துகள் என்பது சில குறிப்பிட்ட காலங்களுக்குரியதல்ல, குறிப்பிட்ட நேரங்களுக்குரியதல்ல, குறிப்பிட்ட மாதங்கள்ல செய்வதற்கல்ல, மரணம் வரைக்கும் அவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல கூறுகின்றான், மரணம் வரும் வரைக்கும் நீங்க உங்களோட ரப்ப வணங்கிக் கொண்டே இருங்க. குறிப்பிட்ட காலத்துல வணங்குவதல்ல, குறிப்பிட்ட நாட்கள்ல வணங்குவதல்ல, குறிப்பிட்ட இரவுகள்ல வணங்குவதல்ல, மரணம் வரும் வரைக்கும் அந்த ரப்ப நீங்க வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையில நீங்க உங்களை ஆக்கி கொண்டீங்கண்டா தான் உங்களோட மரணம் நல்ல முறையில் அமையும். அதற்கு மாற்றமாக மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சேர பாவங்கள், சேர தவறுகள், புரிகின்ற அனைத்து குற்றங்களையும் செய்துட்டு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் பார்ப்போம், ஒரு நேரம் வரட்டும். இப்ப நாங்க வாலிபராக இருக்கிறோம், இப்பொழுது நாங்க இளமை பருவத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் தேவை, எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் தேவை, நாங்களும் வாலிபர்களாக ஆண்களா பெண்களாக இருக்கிறோம், கொஞ்சம் உலகத்தை பார்க்கணும், கொஞ்சம் அனுபவிக்கணும், ஏதோ 40-50 வருஷங்களுக்கு பின்னால நாங்க யோசிப்போம் என்றும் ஒரு சிலர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஒரு ஆள் பாவத்துக்கு தொடர்ந்து பழகி கொண்டிருந்தார் என்றால், ஒரு ஆள் பாவியாகவே இருந்தார் என்றால், அதிகமாக அவருடைய முடிவு கெட்டதாகத்தான் இருக்கும். ஒரு ஆள் அமலுக்கு பழகுகின்றார், வணக்கத்திற்கு பழகுகின்றார், இபாதத்திற்கு பழகின்றார், அவர் இவ்வளவு காலமாக செய்து வந்த அந்த அமல் வணக்கத்தின் மூலமாக அவருடைய முடிவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்லதாக மாற்றிவிடலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அதனால தன் நபி அவங்க சொன்னாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது, இன்னமல் அமாலு பில் கவாத்தீம், மனிதனுடைய அமல்கள் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் அவனுடைய முடிவை வைத்து, முடிவு நல்லதாக இருந்தால் நல்ல அமல் அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும், அவனுடைய முடிவு கெட்டதாக இருந்தால் அவனுடைய நல்ல அமலும் அவனுக்கு லாபத்தையோ பிரயோஜனத்தையோ கொடுக்காது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அதனால் தன் நபி அவர்கள் வந்து இப்படி யூதர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி, அவர்களுடைய வலைகள்ல, அவர்களுடைய சிக்கல்கள்ல, அவர்களுடைய சதிகள்ல நீங்க சிக்கி போட வேண்டாம் என்று நபி அவர்கள் நம்மை எச்சரித்தது மாதிரி அந்த சைத்தானுடைய வலையிலையும் சிக்கக்கூடாது, அவனுடைய சதி திட்டங்களிலேயும் சிக்கிவிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், உயிர் பிரிகின்ற வரைக்கும் அவன் மனிதன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்விட்ட சவால் விட்டு வந்தவன் அல்லவா, அல்லாஹ்விடத்தில் சவால் செய்தான், சும்மா லாத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் அய்மானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், உன்னுடைய அடியார்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் எல்லா புறங்களிலும் வந்து அவர்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். அவர்களில் அதிகமானவர்கள் உனக்கு நன்றியுடையவர்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வந்தவன். நபியுடைய தெளிவான ஹதீஸ், மனிதர்களுடைய இரத்தம் ஓடக்கூடிய இரத்த நாளங்களில் எல்லாம் அவன் ஓடி மனிதனை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான் மரணத்துடைய நேரம் வரைக்கும். அல்லாமா ஷாரானி ரஹமத்துல்லாஹி அலைஹி முக்தசர் தல்கிரா குர்துபி என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல, அதே மாதிரி இமாம் கஸ்தாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அத்துர்ரத்துல் ஃபாஹிரா ஃபீ உலூமில் ஆகிரா என்ற அந்த கிதாபுல ஒரு விடயத்தை எழுதுகின்றார்கள். மரணிக்கக்கூடிய வேளையில் ஷைத்தான் அவனுடைய வாப்பாவுடைய தோற்றத்தில் வருவான், வலது பக்கமாக மரணிக்கக்கூடியவனுடைய தந்தையுடைய தோட்டத்தில் வருவான், வந்து கூறுவான், நான் உன்னை இவ்வளவு காலமாக வளர்த்தேன், உன்னை படிக்க வைத்தேன், உன்னை ஆளாக்கினேன், உனக்கு அவை இவைகள் எல்லாத்தையும் செய்தேன், நான் உன்னுடைய தந்தை கூறுகின்றேன், முத்யஹுதியன், நீ ஒரு யூதனாக மரணித்து விடு. இடது பக்கமாக அவனுடைய தாயுடைய தோட்டத்தில் மீண்டும் இன்னும் ஒரு சைத்தான் வருவான், அந்த தாயுடைய தோட்டத்தில் வந்து அந்த பெண் சைத்தான் கூறும், நான் உன்னை சுமந்து
உன்னை வளர்த்தேன், உன்னை பெற்றெடுத்தேன், உன்னை தாயாட்டி பாலூட்டி நான் வளர்த்தேன், உன்னுடைய தாய் நான் கூறுகின்றேன், நீ கிறிஸ்தவனாக மரணி என்று அந்த வலது பக்கமாக இடது பக்கமாக உள்ள இரண்டு சைத்தான்கள் அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் வரைக்கும் அவனிடத்தில் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் என்று கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. சஹிஹான கிதாபுல திருமிதி அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள்ல கூட நபி அவங்க சொன்னாங்க, இன்னர் சைத்தான நிச்சயமாக சைத்தான் உங்களில் ஒருவன் வருவான், அந்த மௌத்தி அவன் மரணிக்கக்கூடிய வேலையில் கூறுவான், யூதனாக மரணித்து விடு, அவன் நஸ்ரானியன் கிறிஸ்தவனாக மரணித்து விடு என்று சைத்தான் கூறிக்கொண்டே இருப்பான். அதற்கு சான்றாக இமாம் அபு ஜாஃபர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹிலே மிக முக்கியமான இமாம், அவர்களுடைய மரண வேலையில சைத்தான் வந்து கொண்டிருக்கின்றான், அவர்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள், ஆனா அவங்க சொல்றாங்க லா லா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள், இல்லை இல்லை. அவர்களுக்கு கொஞ்சம் தெளிவு வந்ததற்கு பின்னால கேட்டார்கள், இவ்வளவு பெரிய இமாம் உங்களுக்கு நாங்க கலிமா சொல்லிக் கொண்டு இருந்தோம், ஆனா நீங்க சொல்றீங்களா இல்லை இல்லை என்று சொன்னார்கள் அந்த இமாம் அவர்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லல, எனக்கு பக்கத்துல வந்து கொண்டு ஷைத்தான் என்னிடம் கூறிக்கொண்டே இருந்தான், நீ யூதரனாக மரணித்து விடு, நீ கிறிஸ்தவனாக மரணித்து விடு என்று என்னை பார்த்து சொன்னான். நான் சொன்னேன் இன்னும் இல்லை, நான் சொன்னேன் என்னால் அவ்வாறு மரணிக்கவே முடியாது, நான் அவனிடத்தில் சொன்னேன் நான் அபூதாவுதுடைய திருமிதியுடைய அந்த ஹதீஸ என்னுடைய கையால நான் எழுதியிருக்க அதே ஹதீஸை எழுதின என்னிடத்திலேயே வந்து நீ என்னை வழிகெடுக்க பார்க்கின்றாயா, அதனால நான் இன்னும் உன்னுடைய வழியில உன்னுடைய சதியில சிக்கல்ல லா லா என்று கூறிக்கொண்டே இருந்தேன் என்பதாக அந்த கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, அவன் யாரையும் விட்டு வைக்கவில்லை. பெரும் பெரும் அதாவது சாலிஹீன்களை, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை, அறிவாளிகளை, ஞானிகளை, இறைவுக்கு நெருக்கமான யாரையுமே விட்டு வைக்கவில்லை. அனைவர்களுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அவன் தன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இருக்கின்றான். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் எவ்வளவு மிகப்பெரிய இமாம், நான்கு மதுஹபுகளில் ஹம்பல் மதுஹப் என்று சொல்லக்கூடிய மதுஹபுகளை தோற்றுவித்த இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய வஃபாத்துடைய வேளையில அவங்களோட மகன் அப்துல்லா கூறுகின்றார், நான் என்னுடைய வாப்பாவுடைய கடைசி உயிர் பிரியக்கூடிய நேரம் அவர் வஃபாத்தானதோட அவருடைய தாடைய கட்டோனும் என்று சொல்லி நான் கையில சின்ன பிடவை துண்டுகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய வாப்பா சொல்கின்றாரு லா பாது லா பாது என்று கூறிக்கொண்டே இருக்கின்றார். கொஞ்சம் மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால நான் கேட்டேன், நீங்க என்ன லா பாது லா பாது, இன்னும் இல்லை இன்னும் இல்லை என்று கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு ஷைத்தான் வந்து என்னிடத்துல சொன்னான், அஹ்மத் நீ என்னுடைய வலையில சிக்கல்ல, அஹ்மத் நீ என்னுடைய சதியில திட்டல்ல, அஹ்மத் நீங்க தப்பிச்சிட்டீங்க, நீங்க தப்பி விட்டீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தான். நான் சொன்னேன் லா பாது, இன்னும் உன்னுடைய வலையிலிருந்து நான் தப்பல்ல, இன்னும் உன்னுடைய சதியிலிருந்து நான் தப்பல்ல, என்னுடைய உயிர் எது வரைக்கும் பிரியாதோ அது வரைக்கும் உன்னுடைய சதி நடந்து கொண்டு தான் இருக்கும், நான் தப்பவே இல்லை என்று அவனிடத்தில் நான் கூறிக்கொண்டிருந்தேன் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதாக அவர்களுடைய மகன் குறிப்பிடுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, தன்னுடைய முழு வாழ்நாளையும் குரானுக்காக, ஹதீஸுக்காக, அதே போன்று மார்க்கத்துடைய சட்டங்களுக்காக முழு வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த அளவுக்கு இறைவனுடன் நெருக்கம் இருந்த அவ்வளவு பெரிய அறிவாளிகளை கூட அந்த சைத்தான் விட்டு வைக்கவில்லை என்றால் பாவ கடலிலே மூழ்கி இருக்கக்கூடிய நானோ அல்லது நீங்களோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் எவ்வாறு அவனுடைய வலையிலிருந்து தங்களை பாதுகாக்க முடியும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொழில முயற்சி செய்வது மாதிரி, வியாபாரத்தில் முயற்சி செய்வது மாதிரி, விவசாயத்தில் முயற்சி செய்வது மாதிரி என்னுடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும், முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்துடன் அந்த முடிவு நல்லதாக அமைவதற்கு அதற்குரிய ஏற்பாடுகளையும் வணக்கங்களையும் வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். கெட்டவர்களாக இருந்து சேத்தான்
குரான் வருவதை போன்று நல்லவர்களாக இருந்தா மலக்குமார்கள் வருவாங்க. குரான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு என்று சொல்லி அதுல உறுதியாக இருக்கின்றார், அதற்கு தோணுவாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு உறுதியாக இருந்தால், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாஇகா, மலக்குமார்கள் அவனுடைய மரணத்துடைய வேலையில் இறங்குவாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவனுக்கு உதவி செய்வாங்க, அவனுக்கு கலிமாவை ஞாபகப்படுத்துவாங்க. இந்த அளவுக்கு ஹஜ்ரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமையாகிருச்சு, பெருந்தொடக்கு கடமையாகிருச்சு, அவர் அந்த பெருந்தொடக்குடன் குளிக்காமல் படுப்பதை பற்றி நீங்க என்ன குறிப்பிடுகின்றீர்கள்? நபி அவங்க சொன்னாங்க, மைமூனா, அவர் குளித்துக் கொண்டு படுப்பது தான் எனக்கு மிகவும் விருப்பமானது, அல்லது குறைந்தபட்சம் அவர் வுது செய்து கொண்டு படுப்பது தான் எனக்கு மிகவும் விருப்பமானது. வேறொரு ரிவாயத்தில் வருது, அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தையாவது கழுவி கொண்டு படுப்பது அது ஆக குறைந்த அளவு, முதலாவது குளிப்பது மிக சிறந்தது, அதுவும் முடியாவிட்டால் அவர் உதவு செய்து கொள்வது, அதுவும் முடியாவிட்டால் அந்த மர்மஸ்தானத்தையாவது கழுவி கொள்வது. நபிவர்கள் சொன்னார்கள், மைமூனா, அவர் குளிக்காத நிலையில உதவு செய்யாத நிலையில அந்த பெருந்தொடக்குடன் அவருக்கு மரணம் வந்துவிட்டது என்றால் அவருக்கு பக்கத்தில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள், அதனால அவருடைய முடிவு கெட்டதாக ஆகிவிடும். அதனால்தான் என்னுடைய விருப்பம் என்ன, யாருக்காவது கடமையாகிட்டா உடனே குளித்துக் கொள்வது நல்லது என்று நபி அவங்க சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, இன்று நம்முடைய சில சகோதரர்களை பார்க்கலாம், இரவு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத மோசமான காட்சிகள், அசுத்தமான அசிங்கமானவைகளை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் பெருந்துடக்குடன் படுக்கின்றார்கள். காலையில 7 மணி வரை, 8 மணி வரை, 9 மணி வரை எவ்வாறு நம்முடைய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருவார்கள்? மரணிக்கக்கூடிய வேளையில் கூட மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் ரஹமத்துடைய அந்த மலக்குமார்கள் எந்த முறையில் நம்முடைய வீட்டுக்கு நுழைவார்கள்? வீட்டுக்குள்ள அசிங்கமும், வீட்டுக்குள்ள அசுத்தமும், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத காட்சிகள், ஆடல்கள், பாடல்கள் இருக்கக்கூடிய வேளையில மலக்குமார்கள் எப்படி வருவாங்க? அதனால சுத்தமாக இருக்கணும். பெருந்துடக்கை விட்டும், அதாவது பெருந்துடக்கை விட்டும் அவசரமாக நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவுல அப்படி குடிப்பது கஷ்டமாக இருந்தால் குறைந்தபட்சம் சுபகுக்கு பாங்கு சொன்னதற்கு பின்னால உடனடியாக குளித்து விட வேண்டும். அதற்கு மேலாலும் குளிக்காமல் இருப்பதற்கு ஷரியத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, அதனால மலக்குமார்கள் வர வேண்டும் என்றால் நாம் சுத்தமாக இருக்கணும், உதுவுடன் இருக்கணும், அதிகமாக மௌத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸிரு ஜிக்ர ஹாதிம் இல்லதாத், இன்பங்களை அனைத்தையும் சுட்டு எரித்து விடக்கூடிய மௌத்தை ஞாபகம் செய்து கொண்டே இருங்க. நீங்க மௌத்தை நடிச்சு கொண்டே இருந்தீங்கடா உங்களோட முனிவு நல்லதாக அமையும். மீண்டும் சொன்னாங்க, நீங்க கபர்களை அடங்கி இருக்கக்கூடியவர்களை அருகாமையில சென்றா அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க, அவர்களை சந்திங்க. ஏன் ஆரம்பத்தில் நான் தடை செய்திருந்தேன், குந்து நகைத்துக்கும் அந்த ஜியாரத்தில் குபோ, ஆரம்ப காலத்தில் அந்த கபர்களை தரிசிப்பதற்கு நான் தடை விதித்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, அதற்குரிய நிபந்தனைகளுடன், அதற்குரிய நிபந்தனைகளுடன் பெண்கள் அல்ல ஆண்கள் அவைகளை நீங்க சந்திங்க. ஏன் துதக்கி இருக்க முழுமோத், அந்த கபர்களை சந்திச்சு அவர்களுக்கு நீங்க சலாம் சொன்னா அவர்கள்ட்ட துவா கேட்கிறல்ல, அவர்கள்ட்ட நம்முடைய தேவைகளை கேட்பதல்ல, நம்முடைய தேவைகளை முறையிடுவதல்ல, மாற்றமாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொன்னா அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும், மௌத்தை ஞாபகப்படுத்தும், துதக்கி இருக்க முழு ஆகிரா, ஆகிராவை ஞாபகப்படுத்தும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று தான் யாராவது மரணித்துட்டா அவனுடைய அந்த ஈம கிரிகைகள்ல, அவனை குளிப்பாட்டுவதில், அவருக்கு கஃன் செய்வதில், அவரை அடக்குவதில், அவரை துழுவிப்பதில ஈடுபடக்கூடிய வேளையில மரணத்துடைய அந்த ஞாபகம் வரும். மரணத்துடைய ஞாபகம் வரக்கூடிய வேளையில் அவர் நல்ல அமல்களை புரிவார், அதன் மூலமாக அவருடைய முடிவு நல்லதாக ஆகும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்கள்,
இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரைக்கும் பாவங்களை, தப்புகளை, தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் விசேஷமாக வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள், ஏதோ வியாபார நோக்கமாக யூரோப் போன்ற இன்னும் பல நாடுகளுக்கு செல்கின்றார்கள். அங்கே சென்று இவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, இவர்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அதனால பகிரங்கமாக தைரியமாக அவர்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, கடந்த காலங்கள் நடந்தது தான். ஒரு அரபு நாட்டில் சில நான்கு வாலிபர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நிர்வாகத்தின் கீழால வேலை செய்யறாங்க. அவர்களுடைய வழக்கம் என்ன, ஒவ்வொரு வருஷமும் அவர்களுடைய சம வெக்கேஷன் கிடைச்சா அந்த ரெண்டு மூணு மாதத்துல எங்கேயாவது போய், அதாவது நாகரிகத்துடைய உச்சகட்டம் உள்ள ஒரு நாட்டுக்கு போறது, அந்த நாட்டில் அவர்கள் விருப்பப்படி அவர்களுடைய இஷ்டப்படி வாழ்வது என்ற சில